சமைக்கலாமா சேலஞ்சர் சமைக்கலாமா ரெண்டும் சேர்ந்து சமைக்கலாம் வெல்கம் டு another video of cooking with fun பாத்தீங்கன்னா நண்பர்களே அம்மாட்ட வந்து என்ன ரெசிபிங்கிறது கேட்டு தெரிஞ்சுக்கலாம் என்ன ரெசிபி என்ன பண்ணலாம் ஸ்வீட்டு நம்ம ஏதாவது என்ன ஸ்வீட் பண்ணலாம் சிம்பிளா இருக்கணும் டக்குன்னு முடிஞ்ச மாதிரி அப்படியே நான் சொன்ன மாதிரி சொரக்குற மாதிரி டக்குன்னு வந்துடணும் அந்த மாதிரி இருக்கணும் பண்ணிடலாம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தேங்காய் பால் திரட்டு தான் சரி தேங்காய் பால் திரட்டு பக்கத்துக்கு இன்கிரீடியன்ஸ் பார்த்துடலாம் முதல்ல என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா தேங்காய் பால் தான் ஒரு முறை எடுத்துக்கிடுங்க தேங்காய் பால் திக்காக எடுத்துக்கிடுங்க அடுத்தால வந்து வெள்ளம் எடுத்துருக்கேன் வெள்ளம் வந்து 150 கிராம் எடுத்துக்கிடுங்க இந்த மாதிரி நம்ம பாகு காய்ச்சதுக்கும் நல்லா உடச்சி இந்த மாதிரி பொடியாக வச்சுக்கிடுங்க அடுத்து வந்து 100 கிராம் சிறுபருப்பு எடுத்துருக்கேன் அதை கொஞ்சம் வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் ஆனால் நம்ம வறுக்கும் போது கொஞ்சம் நல்லா வித்தியாசமாக வரும் அதனால தான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து நம்ம டெக்கரேட் பண்ணுறதை தாண்டி முந்திரி பருப்பு எடுத்து வச்சுக்கிறோம் நெய் ஊற்றணும் நெய் ஒரு கப் எடுத்துக்கிடுங்க ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிடுங்க 60 ml எடுத்துக்கிடுங்க நெய் தேங்காய் பால் வந்து முதலே அரைச்சிட்டேன்னு நினைக்காதீங்க ஈஸி தான் அதனால தான் முதல்ல ஒரு முறை எடுத்து நல்லா அரைச்சி திக்காக பால் எடுத்து வச்சுக்கங்க தண்ணி கலக்காமல் நீங்கள் கொஞ்சம் திக்காக எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் நம்ம வித்தியாசமாக பண்ண போகிறோம் தேங்காய் வந்து வறுத்து தான் அந்த திரட்டுக்கு பண்ணுவாங்க நான் வந்து பாலாகவே எடுத்து பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி ஒன்று சொன்ன நினச்சேன் நான் தான் தேங்காய் வெட்டி கொடுத்தேன் அப்போதான் நல்லா டேஸ்ட்டாக வரும் ஆமாம் ஆமாம் பார்த்தீங்கன்னா மாதுளப்பழ ஜூஸில் பால் ஊற்றி அடிப்பாங்க சரி இப்படி பால் ஊற்றி அடிப்பாங்க இந்த மாதிரி இருக்குது மாதுளப்பழ ஜூஸுக்கும் தேங்காய் பழுக்கும் வித்தியாசம் தெரியல இப்படி நம்ம இப்படி சொன்னாதான் அப்படி ட்விஸ்ட் வச்சு ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருப்பான் அடுப்பை பற்ற வச்சலாம் இப்போ பாத்திரம் சூடாகட்டும் இப்போ இப்போ வந்து சிறுபருப்பை நல்லா வறுத்துடுறோம் சீர்பருப்பை நல்லா வறுத்துடலாம் கொஞ்சம் பொன்னீரை வர வரைக்கும் நல்லா வறுத்துருங்க அப்போ தான் நம்ம டேஸ்ட் மாதிரி அரைக்கிறது நல்லா வரும் பச்சை வாசனை போகும் அதனால தான் நம்ம வந்து வறுத்து அரைக்கிறோம் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பச்சைனா கலர் தானே அது என்ன வாசனை பச்சை வடை போடும் நல்லா அது வரைக்கும் பொன்னீரமாக வைக்கும் பருப்புக்காக சொல்கிறாங்க அது என்ன பருப்பு தொறுப்பு என்ன பெரிய பருப்பா ஆமாடா உங்க உருப்படுக்க அந்த கருப்பு பருப்பு அதுக்கெல்லாம் கிடையாது அதுக்கு பச்சை கலர் தான் அது வேற அது என்ன பச்சை வாடை போட்டும் பொன்னீரமா வளர்த்துக்கோங்கோ அப்படின்னு சொல்றாங்க எல்லாரும் அது எனக்கு தெரியாது என்னைக்கு தெரிஞ்சது எல்லாரும் சொல்லுவாங்க நானும் சொல்றேன் இப்ப எல்லாரும் காபி எடுத்து சொல்லுங்க எனக்கு தெரிஞ்சது நான் சொல்றேன் மாதுளப்பழ ஜூஸ் நீ விட மாட்டியா மாதுளப்பழ ஜூஸ் ஜூஸ் அதே சொல்லிட்டு இருக்க எடுத்து குடிச்சிடும் உங்களுக்கு நீடுறேன் புரியுதா நானே இப்பதான் கத்திட்டு இருக்கேங்க அதுக்குள்ள வந்து ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டே இருக்கான் ஆனா தெரியுமே
நம்ம சேனல் குக்கிங் வித் பன்ல வந்து 200 சப்ஸ்கிரைபர் வர போறோம். சீக்கிரம் கொண்டு வாங்க 200. அப்படி 1,00,000 வேலை போகணும். உங்க சப்போர்ட் இருந்தால் தான் முடியும். அதனால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் குக்கிங் வித் பன். இப்போ வந்து நம்ம பவுலில் கொட்டி நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். கேஸ் அணைச்சிடுறேன். கொஞ்சம் ஆற விட்டு அரைங்க, அப்போ நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா வரும். சூடாக அரைச்சிடாங்க, சூடாக அரைச்சா பேஸ்ட்டுமே வராது, தண்ணி தண்ணியுமே வரும். அப்படிலாம் இல்லை, கை சுற்றுல அதனால கொஞ்சம் ஆற விட்டு எப்போதுமே எந்த ஒரு ரெசிபினாலும் கொஞ்சம் ஆற விட்டு அரைங்க. இப்போ நல்லா மிக்சி போலில் போட்டுலாம் ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடுறேன். பேஸ்ட் மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைங்க, நல்லா பேஸ்ட் மாதிரி ஊற்றி. இந்த மாதிரி டூத் பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நான் சொன்ன மாதிரி அரைச்சிடறீங்க, அப்புறம் பல்லுக்கு தான் பல்லு தான் தைக்க முடியும். அதை வச்சு வேறு ஸ்வீட்லாம் பண்ண முடியாது. அந்த மாதிரி அரைச்சிட்டு ஒரு பவுலில் அப்படியே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம், ட்ரான்ஸ்ஃபர் ட்ரான்ஸ்ஃபர் எதுலமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்க? ஃபோன்பேயா, கூகுள் பேயா? டேஞ்சரஸ் பில்லா, இவனை கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும். இப்போ பாத்திரத்தை வச்சுக்கோங்க. கொஞ்சம் சூடானோடனே மீனியை ஊற்றிடுவோம். அப்போ தான் வந்து நம்ம இந்த பருப்பு தேங்காய் பால் எல்லாம் ஊற்றி நல்லா வேக விடணும். அவ்வளோதான், அதான் தேங்காய் திருட்டு. நெய் ஊற்றிக்கோங்க, அரை பாட்டில் நெய் ஊற்றிக்கோங்க, அப்போ தான் நல்லா இருக்கும். அரை பாட்டில் ஊற்றினாங்க அவன் சும்மா சொல்கிறான். கம்மியாகவே நெய் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ சூடாகிச்சு, நம்ம இந்த அரைச்சி வச்சுக்க இந்த இதை போட்டுலாம் பருப்பேன். பால் மாதிரி நல்லா வேகணுங்களா? எப்போவுமே வந்து சிம்மிலே அறிவுங்க, அப்போ தான் வந்து நம்ம கிண்டும் போது கொஞ்சம் அடி பிடிக்காது. கொஞ்சம் நெய் வேணாலும் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து தேங்காய் பால் ஊற்றி, தேங்காய் பால் ஊற்றி மாதுளை பழம் தேங்காய் பால் ஊற்றி நல்லா கொதிக்கட்டும். தேங்காய் பால் சொன்னோடனே நம்ம சேனலில் ஒன்று போட்டிருக்கோம், தேங்காய் பால் ரவா பாயாசம். அது பார்க்கலன்னா ஐ கார்டு கொடுக்கேன், மேலே கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க்கு கொடுக்கேன், எதுக்குனாலும் போய் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஊற்றிக்கோங்க, அப்போ நல்லா கொதிச்சு வரும்போது ரெண்டாவது நம்ம பால் ஊற்றி இன்னும் நல்ல டேஸ்ட்டாக கொதிக்க வேண்டும். மாதுள பழ ஜூஸை ஊற்றி இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் ஆகிக்கோங்க. இப்போ நம்ம வந்து நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கோம். கொஞ்சம் நல்லா கொதி வந்து நான் குறைச்சி வச்சுங்க, சிம்மில் வச்சுருங்க. அப்போ தான் வந்து நல்லா பச்சை வாடை போய் நல்ல டேஸ்ட்டாக இதோட நல்லா வரும். அது முட்டை உடம்புல போது ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பபிள்ஸ் வர மாதிரி பாருங்க. அப்புறம் கொஞ்சம் கேஸை குறைச்சி வச்சுக்கோங்க, முட்டை உடம்புல அப்போ போது கேஸை குறைச்சி வச்சுக்கோங்க. நல்லா கொதிச்சுட்டே இருக்கும், அப்போ தான் நல்லா முட்டை உடம்பு போது நல்லா முட்டை மேலே வந்து தெரிக்கும். இப்போ
கை விடாம நல்லா கிண்டிட்டே இருங்க. அப்புறம் வந்து நல்லா பொடி வந்துட்டே இருக்கும். அப்புறம் அந்த பருப்பு, தேங்காய் பால், நெய் எல்லாமே வந்து அப்படி ஒன்று போல் எல்லாம் ஒன்றா சேரும். சேரும் போதே நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இல்லை அப்படிலாம் ஃபஸ்ட்டு போடும்போது ஒரு மாதிரி இருந்தது, இப்போ எல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கல, கலர் வித்தியாசமாக மாறுது பார்த்தீங்களா. அந்த மாதிரி நல்ல கத்தியாக வந்துட்டு பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு நம்ம போடும்போது கொஞ்சம் தனியாக இருந்தது, இப்போ அப்படி கத்தியாக வரும்போது நம்ம வந்து இந்த வெள்ளத்தை போட்டுடலாம். இப்படி வெள்ளத்தை வெள்ளம் போடும்போது அப்படியே நல்லாயிருக்கும். போதும், ஒவ்வொரு இனிப்பு உறுப்புக்கு அதாவது அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது, நமக்குலாம் எந்த இனிப்பு ஒன்றும் பண்ணாது. இப்போ நம்ம போட்டாச்சு, வெள்ளம் வந்து நல்ல பாகம் வந்து நல்லா கரையட்டும், நல்லா கொதி வரட்டும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு இதை விட நல்லா. ஒரு கிஞ்சி உப்பு போட்டுடலாம். உப்பு இல்லாமல் பண்ணும் ஒரே ஒரு கிஞ்சி கிஞ்சி போனால் டேஸ்ட்டு இப்போ வித்தியாசமாக இருக்கும். அது எல்லாம் ஸ்வீட்னா கொஞ்சம் ஒரு கிஞ்சி உப்பு சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். உப்பில்லா பண்டம் உப்பேக்கு அப்படின்னு ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கேன். அப்படியே பாலோ பண்ணுவீங்க பாலோ அப்படியா, நல்ல கலர் வந்து சூப்பரா அப்படி கோல்டன் கலர் தர தர தரன்னு சொல்லிட்டா முடிஞ்சிச்சு. நம்ம தேங்காய் பால் திறத்து அப்பதான் முடிஞ்சிச்சு. நம்ம முந்திரி பாப்பா கடைசியில போட்டு அப்படியே ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிருங்க. ஆஃப் கொஞ்சம் ஆறுனாலே அப்படியே வந்து நல்ல கட்டியாயிரும். பாகு வந்து எப்பவுமே கட்டியாயிரும், கொஞ்ச நேரத்தில் கட்டியாயிரும். அவ்வளோதான், நம்ம பவுலில் மாற்றிக்கலாம். அந்த பவுலில் எல்லாத்தையும் ஊற்றி வச்சுக்குவேன் பார்த்தீங்களா, நல்லா கெட்டி ஆயிடுச்சு. அப்போ நேரம் நல்லா கெட்டி அழகாக வந்துடும், ரொம்ப ரொம்ப டேஸ்டான நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் வீட்டில் எப்படி இருக்கு டேஸ்ட் பண்ணி பாரு. கரெக்டா நிமிஷம் அரை லோலுக்க பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் டோங்க நெல்திங்க காதுலக்கே காதுவரை கேட்கணும். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல பார்க்கலாம். ஓகே, பாய் பாய்.